அல்லாஹ் இரண்டு இடத்துல ஒரு பெண் தன்னுடைய கருவை தன்னுடைய குழந்தையை சுமக்கிற சிரமத்தை பத்தி அல்லாஹ் பேசுறான். ஆனால் அந்த கருவை சுமக்கின்ற தாய்க்கு தான் மிகப்பெரிய ஒரு சிரமம். அது அல்லாஹ் திருக்குர்ஆன்ல எப்படி சொல்றாம்னா, ஹமலத்துகு உம்முகு வஹனன் அலா வஹனின், பலகீனத்துக்கு மேல் பலகீனப்பட்டவளாக அவனை அவனது தாய் சுமந்தாள். சும்மா ஈஸியா கருப்பணியை ஈஸியா பாக்கிறோம், குழந்தை உண்டான குழந்தை உண்டான செய்தியை கேட்டு நம்ம மகிழ்ச்சி பெறுறோம். ஆனா அந்த சிரமத்தை அனுபவிக்கிறது யாருன்னா, முழுக்க முழுக்க அந்த தாய் தான், அந்த பெண்ணு தான் பலகீனத்துக்கு மேல் பலகீனப்பட்டவளாக சுமந்தாள் அவனை அவனது தாய். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், ஹமலத்துக்கு உம்முகு குருகன் குருகா, சிரமத்துடனேயே சுமந்தால் சிரமத்துடனேயே ஈன்றெடுத்தால். அவ கருவை சுமந்த நாள்ல இருந்து அதை பெற்றெடுக்கின்ற வரை அதை வந்து அவ சிரமத்தோடு சுமந்தால். ஈன்றெடுக்கிறது பெற்றெடுக்கிறது சாதாரண விஷயமா? உயிர் போய் உயிர் வருகின்றது என்று சொல்வார்கள், மரணத்துடைய விளிம்புக்கு சென்று வருகின்றா என்று சொல்வார்கள். அப்ப சிரமத்துடனேயே அவள் அந்த அவளுடைய பிள்ளையை ஈன்றெடுத்தாள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா, ஒரு தாய் இந்த உலகத்துல குழந்தையை பெற்றெடுக்கின்ற ஒரு தாய் படுகின்ற கஷ்டத்தை சிரமத்தை அல்லாஹ் திருமறையில் பேசுகின்றான்.